லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வரவேற்புகள். இதுவரை நம்ம யோகா ப்ரோக்ராமில் நிறைய திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்றைக்கி சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் யோகா. ஸோ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மக்களோட விருப்பத்துக்காக ஸ்பெஷல் யோகா, அதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸை, சிம்பிளான ஆசனங்கள் வந்துட்டு பண்ணுறதுக்காக நம்ம தயார்படுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பெரியவங்களுக்கான யோகா செய்கிற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக பண்ணுறீங்க, இருந்தாலும் நாங்கள் சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஸோ அதுவுமே சரியாக வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்காக ஆசனங்கள் வந்து இந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ரொம்ப சிம்பிளாக விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ இந்த மாதிரியான ஆசனங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். வீக்கெண்ட் யோகாவில் இந்த வாரம் வந்துட்டு பேர் யோகா, இது நிறைய வேரியேஷன் இருக்குது. அக்ரோ யோகான்னு சொல்லுவாங்க, அக்ரோபட்டிக் அப்படின்னாக்கா, ஸோ ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து செய்கிற மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்கிறது வந்து அக்ரோபட்டிக் யோகா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து அக்ரோ யோகா சொல்லுவாங்க, இல்லை பேர் யோகா சொல்லுவாங்க. இது வந்து பேர் பொறுத்தவரை வந்துட்டு ஒரே ஈவன் வெயிட்டாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னாக்கா வந்து பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை சின்னவங்க பெரியவங்க பாய்ஸு கேர்ள்ஸ் இந்த மாதிரி மாறி கூட இருக்கலாம், மிக்ஸ்டு பேர் அந்த மாதிரி. ஸோ இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து அப்பாவாக இருக்கிறீங்க, பிள்ளை இருக்குது அப்படின்னாக்கா வந்து பிள்ளை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க பசங்க பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா, அவங்கள வந்து நீங்கள் பறக்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். ஸோ சிம்பிளாக இருக்கும், நீங்கள் எல்லாமே பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். இது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், கூட உங்கள் பசங்களுக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து நானும் என்னோடய மனைவியும் வந்துட்டு யோகா பண்ண போகிறோம். இது இன்றைக்கி மட்டும்தான், அடுத்த வாரத்துலேருந்து உங்கள்லேருந்து யாரோ ஒருத்தவங்க இங்கே பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. யோகா பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல வார்ம் அப் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து செய்யறதுக்கு என்னோட மனைவியும் கூப்பிட்டுக்கிறேன், வாங்க. முதல்ல நம்ம தேவையானது என்ன அப்படின்னாக்கா வந்து உங்களோட உடம்பை வந்து தளர்த்திக்கணும். ஸோ உங்களோட ஜாயிண்ட்டை வந்துட்டு ஃப்ரீ பண்ணணும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக வேண்டி இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வார்ம் அப் எக்ஸசைஸாக வந்துட்டு ஷோல்டருக்கான எக்ஸசைஸ், அதாவது கைகளுக்கும் ஷோல்டருக்கும் ப்ளஸ் காலுக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆசனாவை வந்து சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றது மொதல் உங்கள் ஷோல்டர் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு உங்களோட ஷோல்டர் வந்து ரெண்டுத்தையுமே மேலே எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுலேருந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு கை திருப்ப மேலே, பின்பக்கம் சைடு, திருப்ப கீழே. ஸோ இதே மாதிரி ஒரு 5 times. 1, 2, 3, 4, 5. ஸோ இதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைட். ஸோ கை சைட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, திருப்பி ஃப்ரண்ட்டில், கீழே, திருப்ப சைட், முன்னாடி, கீழே, சைடில், முன்னாடி, கீழே, சைடில். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. தென் அதுக்கப்புறம் உங்களோட எல்போ வந்துட்டு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ மடக்கி நீட்டுறோம், கையை வந்துட்டு நீட்டுறோம், திருப்ப மடக்கிறோம், கை நீட்டுறோம், திருப்ப மடக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 முறை வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களோட எல்போ வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து இதுக்கு அடுத்த மூட்டு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க ரிஸ்ட்டு. ஸோ ரிஸ்ட்டையுமே வந்து தளர்த்துறோம். ஸோ ரொட்டேஷன் அதே மாதிரி 1, 2, 3, 4, 5 ஆப்போசிட். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ உங்கள் கைகளுக்கான எக்ஸசைசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு காலுக்கான எக்ஸசைஸ். ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிற ஆசனா வந்து கைகளும் கால்களும் சார்ந்து இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கான எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் காலுக்கான எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். உங்களோட மூட்டை வந்து பிடிச்சிடுறீங்க, முன்பக்கம் போகிறீங்க, திருப்ப பின்பக்கம். பின்பக்கம் வரப்போ இந்த மூட்டை அழுத்தணும், முன்பக்கம் போகிறப்ப ஃப்ரீயாக விடணும். ஸோ இதுவே வந்து ஒரு 5 முறை. 1, 2, 3, 4, 5. குட். இப்போ வந்து உங்களுக்கு மூட்டுக்கான எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடித்து அடுத்து வந்து அதுக்கும் கீழே உங்களுக்கு அடுத்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா காலோட ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ டோவுக்கான எக்ஸசைசஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னாக்கா ஹீல் ரைஸ், அதாவது இதுலேருந்து டோவில் வந்து உங்கள் ஹோல் பாடியுமே வந்து நிறுத்துறோம். ஸோ தாடாசன் மாதிரியும் கூட இது வரும். ஸோ லிஃப்ட் பண்ணுறீங்க, திருப்ப கீழே இறக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 முறை. மேலே, திருப்ப கீழே, மேலே, கீழே, மேலே, கீழே.
ஸோ நல்லது, இதுதான் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய ஆசனாவுக்கு வந்து அடிப்படையான பயிற்சிகளாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், கூடவே சேர்ந்து பண்ணுங்க, கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ஆசனாவுக்கு போகலாம், எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ரெண்டு ஆசனாவோட காம்பினேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ என்ன ஒன்று என்ன அப்படின்னாக்கா வந்து அர்த்த சக்கராசன் சொல்லுவாங்க, பாதி வந்து ஆர்ச் ஆகிறது. அடுத்து இன்னொன்று என்னன்னாக்கா உக்கடாசன். ஸோ இந்த ரெண்டு ஆசனா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து பேரில் பண்ணுறப்ப என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தவங்களால் பண்ண முடியாத இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேலன்சிங் வந்துட்டு ஒருத்தவங்களோட பேலன்ஸ் மிஸ் ஆகிறத இன்னொருத்தவங்க பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரெண்டு பேருக்குமான டக் ஆஃப் வார மாதிரி இருக்கும். ஸோ இவங்க இழுப்பாங்க, அவங்க இழுப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரு நேரத்தில் வந்து சென்டரில் வந்து ஹோல்ட் ஆகி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் மொதல் ஆசனா சொன்னது அர்த்த சக்கராசன் சொன்னேன். ஸோ அர்த்த சக்கராசன் வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்துருப்பீங்க, கை வந்து முதுகில் வைங்க, வச்சுட்டு பின்னாடி ஆர்ச் பண்ண போகிறீங்க. ஸோ இது என்னென்னா உங்களுக்கு உள்ளாரே நீங்களே தனக்கு தானே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ண எக்ஸசைஸ். இது வந்து பேரில் பண்ணுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா திரும்புங்க. ஸோ உங்களோட அப் டு உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு, ஸோ ஒன்றாம் டிஸ்டன்ஸ் அளவுக்கு நின்றுட்டு கை வந்து ரெண்டு பேரும் பிடிச்சிடுறீங்க. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பெண்ட் ஆகுறீங்க, அடுத்து பெண்ட் ஆகுங்க. ஓகே. ஸோ முன்னாடி பண்ணால் அதே வந்து அர்த்த சக்கராசன். அர்த்த சக்கராசனே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு அட் டைமில் வந்து ஸ்ட்ரெச் ஆகிருக்கும். ஸோ நான் வந்து அவங்கள வந்து புல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் வந்து என்னை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தோட பேலன்ஸ் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கும். இதில் எங்கெங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அர்த்த சக்கராசனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலனுமே கிடைக்கும், கூடவே வந்து கைகளுக்கும் இதில் ஸ்ட்ரென்த் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் வந்து புல் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்களும் என்னோட உடம்பு வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து பேலன்சிங் ஆகிக்கிட்டே இருக்கும், ரிலாக்ஸ். ஸோ அதே மாதிரி போகிறப்பையுமே சரி இல்லை வரப்பையுமே சரி ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போகணும், ஒரே நேரத்தில் வெளியில் வரணும். கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு முதல்ல பின்னாடி வளையிறப்ப மூச்சை வந்துட்டு உள்வாங்கணும், மூச்சை இழுத்துக்கிட்டே வளையணும், ரெண்டு பேரும் மூச்சை இழுத்துக்கிட்டே வளையணும். அதுக்கப்புறம் திருப்பி முன்னாடி வரப்ப மூச்சை விட்டுக்கிட்டே மேலே வரணும். ஸோ இது வந்து முதல் இது பார்த்தோம். நம்ம அர்த்த சக்கராசனில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதே விஷயத்தை வந்து உக்கட்டாசன்லேயுமே வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ என்னென்னா முன் பின்பக்கம் வளைஞ்சதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு முன்பக்கம் வளையிற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னாக்கா உக்கட்டாசன். ஸோ உக்கட்டாசனும் அதே மாதிரி தான், பிடிச்சிருங்க. நார்மல் உக்கட்டாசன் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆஃப் ஸ்குவாட் உட்காடுறது தான், ஆஃப் ஸ்குவாட் உட்காடுறீங்க. ஸோ இதுவுமே என்ன அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பேலன்ஸ், உங்களோட என்னோட பாடி வெயிட் பின்பக்கமாக தள்ளிகிட்டு இருக்கு, அவங்களோட பாடி வெயிட் பின்பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸோ இன்பிட்வீனில் இந்த பேலன்சிங் வந்து உங்களோட நீக்கு வந்து கிடைக்கும். ஸோ பேலன்சிங் கெப்பாசிட்டி அதிகமாகும், ரெண்டாவது உங்களோட நீ குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மூட்டு வலி இது எல்லாத்தையுமே வந்து குணமாக்கும். நார்மலாக பண்ணுற உக்கட்டாசனோட இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னாக்கா உங்களோட ஃபுல் வெயிட்டையுமே வந்துட்டு நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களோட பார்ட்னருமே சேர்ந்து உங்களோட வெயிட்டை வந்து இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு எக்ஸசைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன அப்படின்னாக்கா ஒன்று அர்த்த சக்கராசன், இன்னொன்று வந்து உக்கட்டாசன். ஸோ இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸான எக்ஸசைசஸ் ஆசனங்கள் வந்து உங்களை வந்து சேர்றதுக்கு தயாராக இருக்குது. நாளை வேறு ஒரு சிறப்பு யோகாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன் மற்றும் சங்கீதா. இது சரிகம டிவி ஷோஸ் தமிழ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரோக்ராம் யோகா நிகழ்ச்சி, அதுலேயும் சிறப்பு யோகா. நன்றி, வணக்கம். இதே விஷயத்தை வந்து ஆப்போசிட் ரிவர்ஸ் சைடு வந்துட்டு பண்ணுறோம். ஸோ முதல்ல எந்த கிளாக்வைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கடுத்த வாட்டி ஆன்டி கிளாக்வைஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னாக்கா இவங்க மேலே கொடுக்குறாங்கன்னா நீங்கள் கீழே வந்து வாங்கணும்.